ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் ரொம்பவே கோலாகலமா நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல வழக்கம் போல எப்போதும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ற மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி பாத்தீங்க அப்படின்னா டேபிள்ல இரண்டாவது இடத்துல இருக்காங்க. தொடர்ந்து 10வது முறையா சிஎஸ்கே அணி தான் விளையாண்ட அனைத்து ஐபிஎல் சீசன்களுமே பிளே ஆஃப் குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்சு பேசிய மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணியை பத்தி பேசும்போது, எங்களோட அணியில அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவும் இருக்கு. எவ்வளவு பேர் எங்களை வயசான அணி அப்படின்னு கிண்டல் பண்ணாலும் நாங்க அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சிஎஸ்கே அணி வெற்றிகரமா இவ்வளவு நாள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரதுக்கு நான் மட்டும் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. எங்க ஒட்டுமொத்த அணியும் ஒரு சிறப்பான அணிதான். எல்லாருமே ஒரு ஒரு போட்டியிலும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணியில ரொம்பவே பலம் வாய்ந்த இரு வீரர்கள் அப்படின்னா அது வந்து இம்ரான் தாகிர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா. இவங்க இரண்டு பேருமே சரியான சமயத்துல சூப்பரா செயல்பட்டு சிஎஸ்கே அணியை வெற்றிக்கு பல முறை வந்து பாடுபட்டு இருக்காங்க. அதாவது எதிரணி பேட்ஸ்மேன்கள் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் அமைக்கும் போது இவங்க இரண்டு பேரும் ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைச்சிடுறாங்க. அதுதான் வந்து எங்களோட அணிக்கு ஒரு பெரிய பலமாகவும் இருக்கு. இதனால எதிரணிகள் எங்களுக்கு எதிராக ஒரு அதிகமான ஸ்கோர் அடிக்க முடியாம அவங்க வந்து திணறாங்க. இதை சாதகமா பயன்படுத்தி தான் நாங்க வந்து எல்லா போட்டிலும் ஜெயிக்கிறோம். ஓபனிங் வீரர்களான ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டு ப்ளெசிஸ் இவங்க இரண்டு பேரும் இன்னும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா அது வந்து எங்களோட அணிக்கு இன்னும் கூடுதல் பலமா இருக்கும். அதே போலதான் அம்பத்தீர் ஆயிடுவோம், அவரும் கடந்த சீசன்ல இருந்த ஃபார்முக்கு வந்தாரு அப்படின்னா எங்களோட பேட்டிங்க்கு மேலும் வலு சேர்க்கும். இதுவரைக்கும் நடந்த போட்டிகள்ல சிஎஸ்கே வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படின்னா அது வந்து இம்ரான் தாகிர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு அவங்க இரண்டு பேர்த்தையும் மகேந்திர சிங் தோனி வெகுவா புகழ்ந்திருக்காரு. தோனி சொல்லியிருக்க இந்த விஷயம் அனைத்து ரசிகர்களுமே பெரிய அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்திருக்கிற சிஎஸ்கே அணியின் அனைத்து போட்டிகளிலுமே மகேந்திர சிங் தோனி தான் அதிக அளவிலான ரன் ரேட், அதிக அளவிலான சிக்ஸர் மற்றும் அதிக அளவிலான ரன்கள் அடிச்சிருக்காரு. இதனால வெற்றிக்கு அவர் தான் அதிக முக்கியமான பங்கா இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் வந்து தன்னோட அணியின் ஆல்ரவுண்டர் மற்றும் ஸ்பின்னரான இந்த இரண்டு பேர்த்த வந்து குறிப்பிட்டிருக்காரு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.